ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற அனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோட் 4 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளுங்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்குது. இவங்களும் அது என்னதுன்னு பார்த்தா இது வந்து ஏதோ ஒரு சீக்ரெட்டான பேசேஜ்னு நினைக்கிறேன் இப்படின்னு இவங்களும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா இருக்கிற சோல்ஜர் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வரும்போது ஏதோ ஒரு டமால்னு ஒரு சவுண்டு கேட்டுது. அப்போனா யாரோ ஒருத்தங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி இவங்களும் சொல்ல இருக்க, அங்கே இருக்க அந்த போலீஸும் ஏய் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த ஏரியா வந்து ரொம்பவே பயங்கரமான ஏரியா, இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம், நம்ம வந்து நைஸாக ஓடிடலாம், இப்போயும் டைம் இருக்கு, வாய மூடுறா இல்லைனா இங்கேயே போட்டு தள்ளுவேன். இதை கேட்ட நம்மளும் அப்படியா, இந்த ஏரியா வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஏரியானா, என்னோட ஹேண்ட் கஃப் ஆச்சு கைட்டி விடலாம்ல, சரி சரி நாங்கள் வேணா அதை வேணா பண்ணுறோம், ஆனால் நீ ஓடி போக பார்த்த இங்கே கொன்றுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் கோஸ்ட் எல்லாம் இல்லவே இல்லை, நீங்கள் அதை பற்றிலாம் நினச்சி பயந்து நிற்காதீங்க. பின்னாடி இருக்க ஃபீமேல் ஆஃபீஸரும் கேட்குது, இந்த மாதிரி நாங்கள் ஓடக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு கண்ணையாச்சு தள்ளல, இந்த மாதிரி யாராச்சும் வந்தால் அவங்களையாச்சும் போட்டு தள்ள முடியும், என்னது கண்ணா நாங்கள் எதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்தோம் தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள்லாம் ஒரு பொறி, அதாவது பொறி வச்ச எலி மாதிரி, நீங்கள் வந்து எங்களுக்கு பதில் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் இப்படின்னு அவங்களும் சிச்சனை இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஏரியாவுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வித்தியாச வித்தியாசமான உருவத்தெல்லாம் பாட்டில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் என்ன இலவிடா இது, அதுவும் இல்லாம இந்த ஏரியா எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இந்த மாதிரி இடத்துல ஜின்ஜோயின் எதுக்கு வரா இப்படி ஒண்ணும் யோசனை இருக்க. அப்பதான் அந்த பாசுகளை அங்க இருக்க உணர்த்தணும் சொல்றான், இந்த மாதிரி இங்க ஒன்னொரு ஒரு பேசேஜும் இருக்கு, இதனாலேயே அவங்களும் அந்த சைடு போய் பார்த்துன்னு இருக்க. பார்த்தா இவங்கள வேற ஒருத்தன் ஏதோ ஒரு டிவில பார்த்துன்னு இருக்கான். அவனும் இவங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்களா, இவங்கள கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 9 பத்து பேர் இருக்காங்க, இவங்க வந்துட்டாங்களே அப்ப இவங்களை வச்சு அதை டெஸ்ட் பண்ற வேண்டியதுதான் இப்படின்னு ஒரு பட்டன் அமைக்க அங்க பார்த்தா இவங்களும் மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்க டோரம் முடியுது, அதுவும் இல்லாம அங்க இருக்க ஏரியாவே லேண்ட் ஸ்லைடா மாறிது. இதனால அவங்களும் சரிக்குன்னு ஒரு ஏரியால போய் விழுறாங்க. அங்க இருக்க அவங்களும் கத்துறாங்க, ஏய் என் மேல எதுக்கு விழுற, ஏய் எனக்கு ரத்தமாகுதுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு அங்கே கத்தின் இருக்கு. இவங்களும் கீழே வந்து அங்கே டார்ச் எல்லாம் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ இருட்டாக இருக்குது, இந்த இடத்த என்னால் பார்க்க கூட முடியல, ஏன் அவ்வளோ இருட்டாக இருக்குது, இங்கே வந்து ஒரு லெஃப்ட் பக்கமாக போகிறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது, அங்கே இருக்க உணர்த்தணும் ஒரு ஏரியாவை பார்த்துன்னு இருக்கான். அங்கே பார்த்தா ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி இருக்குது, பயப்போல இது வந்து லைட்டுன்னு நினச்சி இழுக்க. பார்த்தா ஒரு அம்பு வந்து இவனை தாக்க வருது, இதை பார்த்து இவன் தப்பிச்சிட்றான், ஆனால் சைடில் இருக்கவன் அதை தாக்க அவங்களும் இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் அங்கே விளாண்டுருக்காங்க. பார்த்தியா எப்படி நான் ஹோம் ரன் வச்சேன் பார்த்தியா இப்படின்னு இவங்கள சொல்லிருக்க. பார்த்தா இவங்க பாஸோட பட்டெக்ஸ்லயே அது போய் குத்தி இருக்கு. டேய் ஹோம் ரன்னு சொன்னீங்க, இதுதான் உங்க ஊர்ல ஹோம் ரன்னா, என் பின்னாடி குத்துறதுதான் உங்களுக்கு வேலையா, இன்னைக்கு நீங்க செத்தீங்கடா டேய் இப்படின்னு இவனா சொல்லிருக்க. பார்த்தா பின்னாடி இன்னமும் அம்பு வந்திருந்தா இருக்கு, அந்த அம்பம் ஒன்னு ஒன்னா நம்ம ஆளுங்களை போட்டு தள்ள ஸ்டார்ட் பண்ணுது. இதனாலேயே அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே குனிய, இதை பார்த்தா நம்ம ஹீரோவங்க குனிய, பார்த்தா அந்த பொண்ணு மேலே குனிஞ்சிடறான். இப்போதான் அவனுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த மாதிரி அவங்க அப்பா கூட ஒரு படத்தை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு விஷயமும் அவன் பார்த்துருப்பான். இந்த ட்ராப் எல்லாம் சொல்ல போனால் லைட் அட்ராக்ட் பண்ணி யாரெல்லாம் லைட்டை போச்சிருக்காங்களோ அவங்கள தான் தாக்குமே இப்படின்னு அந்த படத்துலேயும் சொல்லியிருப்பாங்க, இவனுக்கும் அதை காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே இப்போதான் அவனே உத்து பார்க்கலாம். பார்த்தா அந்த பொண்ணு மேலே இவனை சாஞ்சு நிற்கானா, இதை பார்த்தா அந்த மேல் ஆஃபீஸரும் எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேடாடே இப்படின்னு பயங்கரமாக அடிச்சு நிற்கான். யோ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன், இங்கே அம்பம்பா வத்தியா, இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இதுக்கப்புறம் அவனும் அந்த ஆளுங்கள்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி இது ஒரு லைட் ட்ராப், ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், நான் வந்து சொல்ல போனால் ஒரு படத்தில் தான் இதெல்லாம் பார்த்தேனே, அப்படியா அப்போ நான் டெஸ்ட் பண்ணுற வேண்டியது தான் இப்படின்னு அவனும் ஃப்ளாஷ் கிரெனேட போட அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே கண்ணை மூடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவன் வந்து கண்ணை மூடலையா, இதனால அவனோட கண்ணி ஒரு மாதிரி ஆயிடுது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க கேமராவும் ஒஞ்சிது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த சொட்டையனும் ஏய் இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, இப்போதான் அந்த ஜின்ஜோயினே காட்டுறாங்க, அதுவும் அங்கே தான் உட்காந்துருக்கு, என்னப்பா உன்னோட கேமில் இருக்க டாய்லாம் இவனை உடச்சிட்டான் போல, இது வந்து அணும் இங்கே தான் இருக்குது, இல்லை இல்லை அதுக்கெல்லாம் நான் கொலைப்படல, இப்போ தானே சொல்ல போன கேமே ஆரம்பிச்சிருக்கு இப்படின்னு இவனும் சொல்லிருக்கான். இந்த சைடு நம்ம ஆளவங்க துடிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி சொல்லிட்டு போட மாட்டியாயா, என் கிட்ட தான் அந்த ஃப்ளாஷ் கிரெனேட போடுவியா இப்படி இவனும் துடிச்சுன்னு இருக்க. ஆனால் அங்கே இருக்க ஆளுங்க இவனை சுத்தமாக கண்டுக்காமல் வேற ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு விதமா சவுண்ட் எல்லாம் வந்து இருக்கு. இவங்களும் அங்க போய் பார்க்க அங்க பார்த்தா ஒரு பெரிய டியூப் உள்ள மனுஷங்க மாதிரியே மிருகத்தை வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம், என்னதுரா இது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இதனாலேயே அவங்களும் ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்காங்க, இன்னும் கன்றாவி இது இப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த பொண்ணு ஊத்து ஊத்து பார்த்துன்னு இருக்கா. இந்த சைடு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவனும் எனக்கு வந்து இதை பத்திலாம் நல்லாவே தெரியும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இங்க இருக்கு, அப்போனா இங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு டோர் இருக்கும், பரவாயில்லையே உன் கையில கூட நல்ல நல்ல நாலேஜ் எல்லாம் இருக்குப்பா இப்படின்னு இவ்வளவு சொல்ல இருக்க. பைய பிள்ளையும் அங்க கையை வைக்க அங்க பார்த்தா டோரும் திறக்குது.
இதை பார்த்தாங்க இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ ஆச்சரியம். இவன் சொன்னது எல்லாமே உண்மைதானா? இவங்களும் உள்ளே போய் பார்க்க அது பார்த்தா ஒரு டெட் எண்டு தான். இவங்களும் இப்படி அதை பார்த்து நிற்கும் போது திடீர்னு கிளாஸ் எல்லாம் உடையுது. இப்போதான் அங்கே இருக்க மனுஷனும் ஹியூமனும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவம் வந்துச்சுல, அதெல்லாம் இருந்து வருது. அதுவும் அங்கே இருக்க ஒத்தனை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சு நிற்கான். இதை பார்த்தா அங்கே இருக்க ஒன்னொத்தனும் சைடில் போய் நிற்கிறான். அங்கே இருக்க ஒன்றுனும் அதை கடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நிற்க ஒன்னொத்தனும் அவனை போய் காப்பாற்றிடுறான். இவங்களும் அவங்க மேலே பயங்கரமாக ஷூட் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றுமே ஆகும்போது இப்படியே இவங்களும் அவங்க மேலே பயங்கரமாக ஷூட் பண்ணிருக்கேன். நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க சவுரை தொடுறான். அங்கே பார்த்தா ஏதோ ஒரு ஸ்மெல்லும் அடிக்குது. இதை பார்த்தா பைப்பிளைக்கும் ஒரு ஐடியா வருது, இந்த மாதிரி இங்கே ஒரு சீக்ரெட் டோர் இருக்குன்னு. இதனாலே அவனும் அங்கே அந்த சவுரை ஏதோ பண்ணுறான். பார்த்தா ஏதோ ஒரு வழி ஓப்பன் ஆகுது. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க மாஸ்டரும் இவங்களை தாக்கலான்னு வந்தா இதனால அங்கே இருக்க ஒத்தனை அங்கே பலி அட விட்டுறாங்க. இவங்களும் உள்ளே போனக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு எலிவேட்டர் தான் போல. ஆமாம், இதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு சீக்ரெட்பா, ஜெயின் ஜாயிங் தான் நம்மளுக்கு இதை விட்டு போனான், அதாவது அந்த பொண்ணு தான். ஆமாம், அந்த பொண்ணு எப்படி விட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு பர்சனலான விஷயம். மரியாதை சொல்லு உன்னோட பர்சனல் விஷயத்த. அதுவா, நான் வந்து அவளை ஆல்ரெடி கிஸ் பண்ணேன். அப்போ வந்து அவளோட சென்ட்டோட வாசனையும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த வாசனை தான் சொல்ல போனால் இங்கே அடித்தது. அதே ஒரு க்ளூவாக வச்சு நானும் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதெல்லாம் கேட்டுருக்க அந்த மேல் ஆஃபீஸரும், அப்போனா நீ ஆல்ரெடி ஒரு பொண்ணை கிஸ் அடிச்சிட்டேன், ஆனால் இப்போ உனக்கு ஒன்று கேட்குதா, அதாவது என்னோட பொண்டாட்டி இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. இதை பார்த்த அந்த பொண்ணும், இப்போ கவனிருங்க, அத்தது என்ன பண்ணணும்னு யோசிங்க இப்படி இவங்களை சொல்லிருக்க. அப்போதான் அங்கே இருக்க டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு அங்கே படுத்துன்னு இருக்கு. இதை பார்த்து அந்த ஆளும், ஆமாம் அந்த பொண்ணு என்ன உயிரோட இருக்கா? இந்த மேல் ஆஃபீஸரும் பயந்துக்குன்னே சொல்கிறான், இந்த மாதிரி இது ஒரு கோஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னது கோஸ்டா? அப்போ நான் நீதான் செக் பண்ணோம். என்னது நான் எதுக்கு? ஏன்னா நீ தானே சொன்னேன் இது கோஸ்டாக இருக்கும்னு. அண்ணா நான் போக மாட்டேன் இப்படின்னு அவனும் சொல்ல கன்னை வச்சு மிரட்டுறான். மரியாதையா போறியா இல்ல இங்கேயே சேர்த்து போறியா? அவங்களையும் வேற வழியே இல்லையா? அவனும் கிட்ட போய் கேட்கிறான், ஆமா நீங்க வந்து உயிரோட இருக்கீங்களா இப்படின்னு அவனும் கேட்க, பின்னாடி இருக்க அவனும் தட்டி பாடுறா இப்படின்னு சொன்னனாலே அவனும் தட்டி பார்க்குறான். ஆமாம், நீங்கள் வந்து மனுஷியா இல்லை ஒரு பூதமா? அந்த பொண்ணும் இப்போ தான் திரும்புறா. பார்த்தா அவள் உடம்புலையும் ஒட்டு துணி இல்லை. இதை பார்த்த பைப்பிளைக்கும் அங்கே வெக்க வெக்கமாக இருக்குது. ஆமாம், நான் வந்து எங்கே இருக்கேன்? ஆமாம், நீங்கள் யார்? நீங்களாம் என்ன ஹேட் பண்ண வந்திருக்கீங்களா என்ன? அவளும் அப்படியே எழுந்துக்கிறாளா? பார்த்தா அவளோட டவலும் எழுந்தது. இதை பார்த்த பைப்பிளைக்கு அங்கே மூக்குலேருந்து ரத்தம் ஊற்றுது. அங்கே இருக்க பாய்ஸுங்களும் இதை தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஐயோ, நான் வந்து இப்போதான் பார்க்குறேன், நான் ஒன்றுமே போடலையா? ஆமாம், என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்கே போச்சு? ஆமாம், நான் எங்கே இருக்கேன்? இப்போ தான் அந்த ஃபீமேல் ஆஃபீஸரை கிட்ட வந்து சொல்லுது, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆமாம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே போடாமல் இங்கே என்ன பண்ணுறீங்க? இதை கேட்ட அவ்வளோ அழுதுங்கன்னே சொல்கிறேன், எனக்கு வந்து சத்தியமாக தெரியல நான் எப்படி வந்தேன்னு. இப்படி இவ்வளோ அழுதுன்னு இருக்க நீங்கள் வந்து அழுவாதீங்க அப்படின்னு அவ்வளோ சமாதானம் பற்றின்னு இருக்கா. திடீர்னு இப்போ தான் நம்ம ஹீரோவே அவளோட கழுத்தை நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஸ்டிச்சிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே தள்ளிப்போங்க, அது வந்து ஹியூமனே இல்லை, அதுவும் ஒரு மாஸ்டர் தான். பார்த்தா அதோட உடம்புலேருந்தும் ஏதோ ஒரு விஷயமும் வெளில வந்து அதை வச்சு யாரையோ ஒருத்தவங்களை கொல்லுது. இப்படி இதை கொள்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த அனிமே கொஞ்சம் த்ரில்லிங் அண்ட் மிஸ்டீரியஸாகவும் போகும்னு. அதே மாதிரி தான் இப்போ போயின்னு இருக்கு. இப்போ ஒரு கேம் டைப்பில் போகுது, பார்க்கலாம் இன்னமும் எப்படி போகுதுன்னு. ஸோ மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனிமே வந்து எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.